தெரியும் தங்கமணி என்ன மாதிரி விஷயம் சொல்ல போறாருன்னு இப்ப கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம். குட் மார்னிங் தங்கமணி. குட் மார்னிங் அக்கா. உங்களை டெலிபோன்ல பிடிக்கிறதுக்குள்ள நானும் கொஞ்சம் கம்பளி கஷ்டப்படுத்த கூடாது யோசிக்கிறேன். சந்தோஷமா இருக்கணும், தமிழத்தும் எப்பவும் நல்லா இருக்கணும். ஓகேக்கா. வீரேஸ்வரி பத்திரிகையின் பக்கம் நாங்க பார்வையை தெரிஞ்சு போறோம்க்கா. சரி போமா. கொஞ்சம் இயற்கை சத்தங்கள் எல்லாம் வந்து உங்களை சந்தோஷப்படுத்தும்க்கா. பொறுத்து கொண்டுங்க. வீரேஸ்வரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக்கா, ஏழு புலம்பெயர் அமைப்புகளை மீண்டும் தடை செய்தது அரசு. 388 தனிநபர்களுக்கு தனிநபர்களும் கருப்பு பட்டியலில் சேர்த்து 2216 கீழ் 37 என்ற இலக்கத்தில் அதிவிசேட அர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு. முதலே தெரியும் தானே, நாங்கள் சில பேரை தடை செய்வோம், பிறகு அன்புளக் பண்ணி விடுற மாதிரி எடுத்து விடுவோம். அந்த மாதிரி இப்போ நடந்திருக்கு. புலம்பெயர் அமைப்புகள் என்னென்ன என்று சொல்லி உள்ள போனோம் என்று சொன்னா தெரியும். பிரித்தானிய தமிழர் பேரவை, கனேடிய தமிழர் பேரவை, ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ், உலக தமிழர் பேரவை, கனேடிய தமிழர் தேசிய அவை, தமிழ் தேசிய அவை, தமிழ் இளையோர் அமைப்பு மற்றும் உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஆகிய அமைப்புகளுக்கே இந்த தடாலடி தடை. அப்படியே தொடர்ந்து பார்த்தோம்னா அந்த செய்தி பேர் சாப்பிடுவதற்கா நேரம் இல்லை. சீன தடுப்பூசிகளை பயன்படுத்த தீர்மானம், இந்திய தடுப்பூசிகளை கைவிட அரசு மட்டத்தில் ஆராயப்படுவதாக தகவல். இந்தியாவே தான் அடிபட்டுக் கொண்டு வாங்கினவே. ஐயோ, என்ன போடுவினம்? ஓ, இப்ப முதலாவது ஊசி இந்தியா, ரெண்டாவது ஊசி ரஷ்யா, மூணாவது ஊசி சீனா. சீனாக்கா எங்க போகுது உடம்பு நிலைமை? போட்டது இந்தியாட, ரெண்டாவது டோஸ் சீனாவை வாங்கி போட்டீங்கன்னா உள்ள போய் சண்டை பிடிக்காதா? வெளியிலேயே அவங்க ரெண்டு பேரும் சண்டை. இது வேக்சின் ரெண்டு முன்ன போய் சண்டை பிடிக்காதா? ஓ, ஏன் இந்த மாதிரி உரங்களை தோற்றுவிக்கலாம் வந்து தெரியல. நிறைய அதை பத்தி கதைக்கலாமக்கா. என்ன செய்ய, கதைச்சால் பிறகு நாங்கள் புரள் விளக்கெல்லாம் போவோம்னு சொல்லி கதைக்கலாம். அதனால வேண்டாம். சரி சரி, என்னவா செஞ்சு முடியுமோ. தேசிய பாதுகாப்பு காரணமாகவே புலம்பெயர் அமைப்புகளுக்கு தடை. தடைக்குள்ளான அமைப்புகளின் செயற்பாடுகள் இலங்கையில் கண்டறியப்பட்டால் உடனடியாக கைது. அதாவதுக்கா எங்களுடைய நாட்டின் இறைமைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் நாங்க நாட்டை வந்து பாதுகாப்பா செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்கோம். அப்படிங்கிறதுக்காகவே இந்த குழப்பங்களை தோற்றுவிக்கிற அமைப்புகள் என்ற காரணத்துக்காக இந்த ஏழு அமைப்புகளை வந்து தடை செய்திருக்கணுமா? இந்த அமைப்புகளோட ரிலேட்டடா இலங்கையில யாராவது வேலை செய்றீங்க என்று சொல்லி சொன்னா நீங்க உள்ள போவீங்கன்றதை வந்து இப்ப நான் சுக்கம் சொல்லியிருக்க. ஓகே, அமைப்புகள் மீதான தடையை இப்போதை அறிந்தோம், ஆராய்ந்து விரைவில் தீர்மானம் எடுப்போம் என்று சொல்லி கூட்டமைப்பு சொல்லியிருக்கோம். உடனே தீர்மானம் போட்டு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு பிரச்சனை பாப்பம். எந்த அமைப்புகளை தடை செய்தா உங்களுக்கு என்னையா பிரச்சனை? விடுங்களே. அகழ்வுக்காக வெட்டப்பட்டிருந்த குழியில் சிக்கி இருவர் உயிரிழப்பாமக்கா. அபிசாவளை பகுதியில் வந்து மாணிக்கங்கள் தோண்டிட்டு அந்த மூணாவது சுட்டு போன இடத்துக்குள்ளதான் இந்த சம்பவம் நடந்திருந்தது. அந்த மாதிரி வேலையெல்லாம் இனியாவது கைவிடுங்க. இந்த மாதிரி கவலையினமான செயற்பாடுகள் தான் எங்களுடைய உயிர்களை வந்து காவு கொண்டு வருகிறது சமீபத்திய காலமா. அது வந்து நாங்கள் கொஞ்சம் கவனமா பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நல்லம். ஜெனீவா அழுத்தத்துக்கு அடிபணிய மாட்டோம், இந்து சமுத்திர அதிகார போராட்டத்திற்கு பலியாக போவதில்லை என்று சொல்லி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே சொல்லியிருக்க. ஜெனீவாவில நீங்கள் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் எந்த கூட்டி எத்தனை நாடுகள் சேர்ந்து எப்படியான விஷயங்களை கொண்டு வந்தாலும் கூட நாங்கள் வந்து இப்படித்தான் இப்படித்தான் நாங்க ஒரு கோட்டுக்குள்ள வாழ்றாங்கள். எங்களை வந்து எதுவும் செய்யலாம் யாரும் சொல்லி கிடக்கு. மாகாண சபை தேர்தல் குறித்து அமைச்சரவையில் இருந்து தீர்மானம், இந்த ஆண்டு தேர்தலை நடத்துவது சாத்தியமில்லைங்கிறது அரசாங்கம். அப்ப அதுவும் படிச்சக்கா.
நிபுணர்களை ஒருபோதும் அனுமதி அளியோம். பிரேரணையின் உள்ளடக்கங்களை இறையாண்மைக்கு உட்பட்டு செயற்படுத்தலாம். அமைச்சர் வாசுதேவன் ஆணையை கர சொல்லியிருக்கிறார். சர்வதேச நிபுணர்கள் ஒரு 10 பேர் அனுப்புறோம் என்று சொல்லி ஐநா சொன்னது நீங்க ஏற்கனவே இங்க வேலையில்லாம அவருக்கு நாங்கள் விசா கொடுக்க மாட்டோம், பாஸ்போர்ட் தரமாட்டோம் என்று சொல்லி பிரச்சனை போட்டிருக்கிறோம். யாழில் ஒரு வாரம் பாடசாலைகள் மூடல் மாவட்ட செயலாளர் தகவல் என்று சொல்லி இந்த ஒரு செய்தி வந்திருக்கு. கொரோனா சிக்கல்கள் கொஞ்சம் கூட வர்றதால அங்க வந்து பாடசாலைகளை மூடி வச்சிருக்கிறீங்க. அவசரப்பட்டு திறந்து திறந்து விட்டுறாங்க. பள்ளிக்கிட்ட பிள்ளைகள் கொழும்பை விட மோசமா இருக்கு யாழ்ப்பாணத்துல. முதல் கொழும்புக்கு போக மாட்டோம் அதை முடிச்சவெல்லாம் இப்ப யாழ்ப்பாணத்துக்கு போக மாட்டோம். கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போன ஆக்களை எல்லாம் இந்த காட்டி கொடுத்தாங்க. அந்த மாதிரி கைது செய்யணும். இப்ப யாழ்ப்பாணத்துல இருந்து வெளி மாவட்டத்துக்கு வந்தாக்க அந்த மாதிரி காட்டி கொடுக்கப்படுது. அதனால நாங்க எல்லாம் வாய திறந்திருக்கணும் வெளியே. இல்ல நாங்களும் கிட்டத்தட்ட என்ன சொல்றேன், நான் நேற்று இங்கேயும் அப்படித்தான் எங்க இருந்து வந்துறான்றதா சொல்லுவேன். அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்துவோம். அக்கா, என்ன விலை செலுத்தியேனும் பொறுப்பு கூற வைக்கும் ஜெனீவாவின் புதிய தீர்மானம். 30 கீழ் 1, 40, 46 கீழ் 1 ஆகிய இரண்டினது விலக்கு சர்வதேச நீதிமன்றம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்தாலும் இலங்கை வந்து இந்த ஜெனீவா தீர்மானம் தொடர்பில் வந்து பொறுப்பு கூறிய ஆகணும் என்று சொல்லி சொல்லி இருக்கிறது. சரியா சொல்லி இருக்கிறோம். அவ்வளவு இலங்கை தமிழர்களை நாடு கடத்துவதை உடன் நிறுத்துங்கள். ஜெர்மன் அரசாங்கத்திடம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வேண்டுகோள். இலங்கை தமிழர்களை வந்து நாடு கடத்தியுமா அதை நிப்பாட்ட உடனே சரியா சொல்லி இருக்கிறார். நாடு கடத்தாத மாதிரி நாங்கள் நடந்து கொள்வோம். வெளிநாடுகளில் இருந்து இயங்கும் 7 தமிழ் அமைப்புகளுக்கு 388 பேருக்கு இலங்கையில் தடை. சுமார் 50 பேர் இஸ்லாமியர்கள் விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டது. இது கொஞ்சம் பெரிய பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கேன். பார்த்து நடந்து கொள்வோம். சரி, ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தா எங்களுக்கும் சந்தோஷம். புது வருடத்தினை முன்னிட்டு பாரிய ஒன்று கூடங்களுக்கு தடை என்று சொல்லி இந்த ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி வந்துருக்காங்க. இதுவும் வந்து நாங்கள் கண்டிப்பா வந்து கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு செய்தி. இப்ப எல்லாம் திறந்து விட்டாச்சு தானே, பிரச்சனை இல்ல தானே என்று சொல்லி அந்தந்த கலியாட்டங்கள், பேஸ்புக் ஒன்று கூடல்கள், இந்த விருந்து பசாரங்கள் என்று சொல்லி சும்மா கண்ட படகு தெரியாதுங்க. பிரச்சனைகளை வந்து வாங்கி தானே சுமந்து கொண்டு பிறகு குயோ முறையோ கண்டுபிடிக்கலாம். கட்டாயம் கேட்பேன். இந்தியா ஆதரிக்கும் என ஒருபோதும் கூறவில்லை. வெளிமுகம் அமைச்சின் செயலாளர் கொலம்பகே தெரிவித்திருக்கிறார். இந்தியா ஆதரிக்கும் சொல்லி நீங்களும் சொல்ல நாங்களும் எதிர்பார்க்கல. எனக்கா இந்தியா இப்படித்தான் நியூட்ரல் இந்தியா இன்னொரு பேரும் இருக்கு இந்தியாவுக்கு. வெளிநடப்பு செய்த ஞாபகம் வந்துட்டு இலங்கை அடிபணியாது, உணவு பாதுகாப்பு அத்தியாவசியம், அச்சமின்றி எதிர்கொள்வோம் என்று சொல்லி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சொல்லி இருக்கிறாரக்கா. அதான் ஏற்கனவே சொன்னேன், எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்ல, நீங்க எந்த சிக்கல் போட்டாலும் அதிலிருந்து வெளியே வர எங்களுக்கு தெரியும். புலம்பெயர் தமிழ் குழுக்களுக்கு தடை, அது ஏற்கனவே பார்க்கப்பட்ட செய்தி. பாடசாலைகள் யாழுக்கு பூட்டு மேல் மாகாணத்திற்கு திறப்பு என்று சொல்லி இந்த மாதிரி செய்தி வந்திருக்கு. எப்படி டைமிங் டிராயிங் எல்லாம் யாழுக்கு பூட்டு மேல் மாகாணத்துக்கு திறப்பு. தங்கமணி மாதிரி அங்கே வேற பஞ்ச் மன்னன் இருக்காரு போல. பஞ்ச் மன்னன் இருக்கிறார் போல. பாவம். எண்ணெய் அசுரனுடன் புத்தாண்டு கொண்டாட்டம், புற்றுநோய்க்கான எண்ணெயே புத்தாண்டுக்கான பரிசாக என்கிறார் சதீஷ் பிரேமதாஸ் அவர்கள். இது என்ன பிரச்சனை போய் வாங்கி வச்சிருக்கிறோம். சடலத்தில் தீர்ப்பு முறை, சிறுநீர் கழிக்க சென்று தப்பிய கணவர் சிக்கினார். சடலமாக மீட்கப்பட்ட மனைவி 5 மாத கர்ப்பிணி. ஏற்கனவே கொலை செய்யப்பட்டதா கொலையான தற்கொலையான சொல்லி தெரியாம ஒரு கேஸ் போய் அதுல வந்து இப்ப சடலமாக மனைவியை எடுத்தாச்சு. 5 மாத கர்ப்பிணி என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. நான் சிறுநீர் கழிக்க போனான் சொல்லிக்கொண்டு எஸ் சாரவழிக்கிட்ட கணவரும் மாட்டியிருக்கேன். அதையும் ஞாபகப்படுத்துறோம்க்கா. 1500வது நாளாக வந்து இந்த கவனயீர்ப்பு போராட்டம் பவுனியாவில தொடங்கப்பட்ட உணவு தவிர்ப்பு போராட்டம் வந்தக்கா தொடர்ந்து கொண்டிருக்கிறதா புகைப்படம் தாங்கி ஒரு செய்தியும் வந்திருக்கு. அவங்களும் ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டம் கவனயீர்ப்பு நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கா. ஆனா
பாவம் அதுதானக்கா. யாழ் பாட்பண்ணையில் கொரோனா விழிப்புணர்வு சொல்லி இந்த மாதிரி செய்தியும் வந்திருக்கா. கொரோனா விழிப்புணர்வு தொடர்பாக நிறைய விஷயங்கள் நடந்து வருது, அதையும் நாங்க அப்பப்ப வந்து ஞாபகப்படுத்துறோம். மக்களே தெளிவாயிருமோன்றதை உனக்கு சுட்டிக்காட்டுறோம் என்னக்கா. தினத்தந்தியின் பக்கம் போனாலக்கா, சேலத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஒரே மேடையில் ஸ்டாலின் ராகுல் பிரச்சாரம். தமிழகத்தின் உரிமைகளை மீட்க அனைவரும் ஓரணியில் திரள அழைப்போம்னு சொல்லி ஒரு போட்டோ போட்டு ஒரு பெரிய செய்தி தினத்தந்தியில வந்திருக்கா. இந்தியாவில சூடு பிடிக்கப்பட்டிருக்கிற அரசியலில் அங்கங்கே வந்து பிரிகிறதும் சேர்றதுமா இருந்து இப்ப பல பேர் வந்து எதிர்பார்க்காத கூட்டணிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கு. அதையும் நாங்க ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கா. நாம் பத்திரிகைகளை அப்படியே மூடி வச்சுட்டு இன்னொரு விஷயம் வந்து நேற்று கிடைச்சிருக்கா, நேற்று முந்த நாள் கிடைச்சிருக்கா. ஃப்ரெஷ் நியூஸா? ஓ ஃப்ரெஷ் ஃப்ரெஷ், ஆனா நடந்தது கொஞ்ச நாளைக்கு முன்பு, ஆனா கிடைச்ச தகவல் வந்து ஃப்ரெஷ். சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க. டைட்டர் என்று சொல்லி ஒரு சோசியல் மீடியா ஒன்று தெரியுமாக்கா உங்களுக்கு? டைட்டர் ட்விட்டர் தான் எனக்கு தெரியும். நாங்க ட்விட்டர் என்று அங்க டைட்டர் என்று பட்டிருக்கு. தம்பி இறக்கின டைட்டர் இருக்கா ஒரே கொண்டு ஓபன் பண்ணி தான் போன்ல பாக்கலாமோ என்று சொல்லி ஒரு பெரிய மேனேஜரா, பெரிய மேனேஜர் ஒரு சின்ன பிள்ளைதான் கேட்டிருக்கிறேன். அப்படியும் கேட்ட அந்த தம்பி பதறி இருக்கிறார். என்னடா எனக்கு தெரியாம ஒரு டைட்டர் கண்டு பதறி, தம்பி பதறினதோட நிக்காம தன்னை பதட்டத்தை பரஸ்பரம் பகிர்ந்திருக்கிறார் பக்கத்துல. மேனேஜருக்கு எவ்வளவு மரியாதை என்ன வீட்டுக்குள்ள? ஐயோ கடவுளு, எனக்கு கொஞ்சம் லேட்டா தெரிய வந்துட்டு இல்லாட்டி நான் எப்பவும் இதை ஹைலைட் பண்ணிருப்பேன். வெள்ளிக்கிழமையே விட்டுருப்பீங்க? ஓ வெள்ளிக்கிழமையே விட்டுருப்பேன். ஆனா இதைத்தான் நான் சொல்றது, நாங்கள் வந்து ஆள் அளவிலையும் சைஸ் அளவிலையும் வளர்ந்தா போதாது, அறிவுபூர்வமா அந்த மண்டை கூட இருக்கிற அந்த கொஞ்சமும் வளரும், உள்ளையும் கொஞ்சம் வளர்த்துக் கொள்ளும். பதவி பதவி அல்லது கதிரவன் அடிபட்டு சாகிறதுக்கு முன்னாடி அந்த கதிரை தேவையான விஷயங்களை வளர்த்து கொண்டா நம்ம இல்ல நாம் பொதுவா சொல்றேன் எல்லாருக்கும் அடிபடுறத விட்டுட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான வளர்த்து கொண்டா வர வேண்டியவெல்லாம் தானா இருந்த சந்தோஷத்துக்காக ஒரு சப்ஸ்கிரைபையும் போட்டுட்டு போவோம் மேனேஜர். சரி விழிக்கிறதோ? சரி சரி சரி, பாய் பாய், சந்தோஷமா கொண்டாடுங்க. டாஃபியா சாக்லேட் கொடுங்க, நல்லா இருக்கு. ஓ மிஸ் யூ டூ, மிஸ் யூ டூ, பாய் பாய்டா.